உடம்பை பற்றி அறிய யாத்துணை வேண்டும் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்ப நான் சொல்லப்பட்டது அகத்தீஸ்வரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதஞ்சலி, அருணகிரிநாதன், ராமலிங்க சாமியில் முற்றுப்பெற்ற முனிவர்கள். போற்றினால் அவர்களை போற்ற வேண்டும், புகழ்ந்தால் அவர்களை புகழ வேண்டும், வணங்கினால் அவர்களை வணங்க வேண்டும், சொன்னால் அவர் நாமத்தை சொல்ல வேண்டும். அவர்கள் தான் நம்ம வினை தீர்ப்பார்கள், நமக்கு நல்லதை செய்வார்கள், ஞான வாழ்வு தருவார்கள். அப்போது தான் இந்த உடம்பை பற்றி அறிய முடியும். இப்போ ஞானிகளுக்கு இந்த உடம்பை ஆலயமாக மாற்றுவார்கள். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் ஆலயனர், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் ஆலயம், இந்த உடம்பு தான் ஆலயம். யாருக்கு? உடம்பை பற்றி அறிந்தவனுக்கு. இல்லைன்னா இந்த தேகமே நமக்கு இடையூறு செய்ய ஆரம்பிச்சிடும். பட்டினத்தார் சொன்னார், அற்புதமாக இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே சர்க்குருவி போட்டி தவம் பெற்று வாழ. அற்புதமாக இந்த உடல் யாருக்கு? ஞானிகள் திருவடியை பூஜித்தால். பட்டினத்தார் யார்? பட்டினத்தாருக்கு அகத்தீஸ்வரர் தான் குரு, உலகத்துக்கு அவர் தான் குரு. இப்போ இந்த உலகத்தில் யாரை வணங்கினாலும் அது ஆசான் அகத்தீஸ்வரன் தான் போய் சேரும். பதஞ்சலி முனி ஒன்று கும்பிட்டா சரி, அப்போ அகத்தீஸ்வரர் மகிழ்ச்சி அடைவார். ஏன்னா ஐயா பதஞ்சலி முனி ஒன்று கும்பிட்டா உனக்கு என்னையாண்ணா? அவனையும் பிள்ளை தான்டா, என்னால் ஆசி பெற்றவன் தான். நான் வாசி நடத்தி கொடுத்தா தான் அவன் ஞானம் சித்தி பெற்றுக்கிறான். இந்த உலகத்தில் ஞானி அத்தனை பேரும் என்னுடைய ஆசி பெற்றவன் தான். நான் வாசி நடத்தி கொடுத்தா தான் அவன் ஞானியாக முடியும். நீ பதஞ்சலி முனி சொன்னாலும் அந்த பூஜை என்ன தான் சேரும். நீ அருணகிரிநாதன் சொன்னாலும் அந்த பூஜை என்ன தான் சேரும். நீ திருஞான சம்பந்தம் சொன்னால் அந்த பூஜை என்ன தான் சேரும்னா? நான் வாசி நடத்தி கொடுத்துருக்கேன் அவனுக்கு. நான் அவனை சார்ந்து இருந்து தான் நான் அவனுக்கு அருள் செஞ்சுருக்கிறேன். நான் அருள் செய்யாமல் அவன் காமத்தை வெல்ல முடியாது. அவன் பிறகு வெல்ல முடியாது. நான் அருள் செய்தால் தான் அவன் பாவத்தை வெல்லுவான். நான் அருள் செய்தான்னு அவனுக்கு செல்வன் பிறகு செய்வேன். நான் அருள் செய்தான்னு அவனுக்கு சிறப்பறி உண்டாகும். நான் அருள் செய்யாவிட்டால் அவனுக்கு அவர் எந்த வாய்ப்புமே கிடையாது. ஆகவே நீ யாரை வாணிங்கனாலும் என்ன தான் சேருனார். அதான் என்னவே நீ இலக்கு எனக்கு முன்னே எதிரி முன்னு ஒரு வாழாத்த ஆளுவாளினார் திருமலை தேவர். இந்த உலகத்திற்கு ஒரு முறை ஓ மகத்தீஸ்வரன் சொன்னால், ஓ மகத்தீசாயன் நம்ம சொன்னால் எல்லா ஞானிகளும் சூழ்ந்துக்குவாங்க. அது பதஞ்சலி முனிவனாக இருந்தாலும் சரி, அருணகிரிநாதனாக இருந்தாலும் சரி. இப்போ அது பதஞ்சலி முனிவனை வணங்கும் போது அகத்தீஸ்வரர் மகிழ்ச்சி அடைகிறார், நானும் அவனும் ஒன்றே. திருஞான சம்பந்தர் பையன் நந்தீஸ்வர் புஜன மகரிஷி தான். புதஞ்சலி புஜன மகரிஷின்னு சொன்னாலும் நான் தான். புஜன மகரிஷி வாசி எடுத்தது நான் தானார். அப்படி காளங்கநாதனுக்கு அல்ல, எல்லாருக்குமே திருமலை தேவனுக்கு வாசி நடத்தி நான் தான், காளங்கநாதனுக்கு வாசி நடத்தி கொடுத்து நான் தான், போக மகரிஷிக்கு வாசி நடத்தி கொடுத்து நான் தான், இது கொங்கண மகரிஷிக்கு வாசி நடத்தி கொடுத்து நான் தான், பெருமைக்குரிய கோரக மகரிஷிக்கு வாசி நடத்தி கொடுத்துருக்கிறேன். வாசி நடத்தி கொடுத்தது மட்டுமல்லாமல் அவன் தேகத்தை, அவனை வஞ்சிக்கும் தேகத்தை வென்றிருக்கிறேன். அவனை தொடர்ந்து பிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடிய காம தேகத்தை உடைத்திருந்திருக்கிறேன். அற்புதமாக இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே, இந்த உடல் உடம்புனா இந்த உடம்பு, அற்புதமாக இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே சர்க்குருவியை போட்டி தவம் பெற்று வாழாமல். இந்த அற்புதமாக இந்த உடல் யாருக்கு? ஞானிகளுக்கு. பட்டினத்தார் வந்து அந்த உடம்பு அற்புதமான உடம்பு அவர் கிடைச்சது. இந்த தேகம் அற்புதமான தேகம் அவருக்கு. யார் அகத்தீஸ்வரர் பூஜை செஞ்சனால. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.